கோங்கிலா அருணாச்சல பிரதேசத்தோட ஒரு கிராமத்துல இருந்தா. அது சைனாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஓங்கிலாவோட குடும்பத்துல அவளோட வயசான அம்மா, மூணு சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. ஓங்கிலாவோட குடும்ப செலவு விவசாயம் செஞ்சுதான் பண்ணாங்க. ஓங்கிலாவோட கிராமம் சைனாவுக்கு பக்கத்துல இருந்ததுனால ஓங்கிலா மோமோஸ், சாமீன், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், மஞ்சாவ் சூப் இந்த மாதிரி சைனீஸ் உணவுகள் அவளுக்கு ரொம்ப நல்லாவே செய்ய தெரியும். ஓங்கிலாவோட அம்மா வயல்ல வேலை செய்வாங்க. அப்புறம் ஓங்கிலா வீட்டுல இருந்தபடியே சமைப்பா. என்னாச்சுமா, நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வரீங்க. மத்த கிராமத்து ஜனங்களோட நம்ம நிலமும் மிலிட்டரி கிட்ட போயிடும். அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் உணவுக்கு நாம தட்டுப்பட விடுதாயிடும். அப்படி நம்ம நிலம் போயிடுச்சுன்னா அதுக்கான நஷ்டஈடு அவங்க கொடுப்பாங்கல்ல. நமக்குன்னு சொந்தமா ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோட விஷயமே தனி. ஆனா பணம் கையில வந்ததுமே அது எப்படியும் செலவாயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இன்கம்க்கு வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு நிச்சயம் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு மோமோஸ் செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. அக்கா, நீங்க மோமோஸ் ரொம்ப சூப்பரா பண்றீங்க, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சோட்டு, நிறைய மோமோஸ் சாப்பிடற போல இருக்கு. சரி, கணக்கு பண்ணியா எத்தனை சாப்பிட்ட? மறுநாள் சாயந்தரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஓம்கிலா நம்மளோட நிலம் போயிடுச்சுமா, 2,00,000 ரூபாய் கிடைச்சது. கிராமத்துல இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கலாமா? கிராமத்துல எந்த ஒரு வேலையும் இல்ல, நான் நகரத்துக்கு போறேன். ஏதாவது வேலையோ தொழிலோ செட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்புறேன். ஆனா நீ எந்த நகரத்துக்கு போவ? நான் டெல்லிக்கு போறேன். நீ விசாகப்பட்டினம் போ, அங்க நம்ம கிராமத்தை சேர்ந்த நாரியன் வேலை பாக்குறான். வெளியூர்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நமக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஓம்கிலா, ஆந்திர பிரதேஷ்ல கடற்கரை கிட்ட அமைஞ்ச ஒரு நகரம் விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டா. அப்புறம் தான் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் நாரியனை போய் பார்த்தா, நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன், இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கூட. உனக்கு என்ன செய்ய தெரியும்? நான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பேன். நான் வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல மோமோ செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க, நான் போய் என் முதலாளி கிட்ட பேசி பாக்குறேன். நாரின் ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட பேசினான். அப்புறம் ஓங்கிலாவுக்கு மோமோ செய்யற வேலை கிடைச்சிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் கடற்கரை கிட்ட இருந்தது. ஜனங்க அந்த பீச்சுக்கு வருவாங்க, மத்தபடி சாப்பாடு எல்லாம் அங்க நடக்கும். ஓம்கிலா கையால செய்யற டேஸ்டியான மோமோஸ் ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட் வருமானம் நல்லா அதிகமா வந்தது. ஆனா வியாபாரம் அதிகமா வர்றதுனால விஷ்ணு அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸோட சேலரிய அதிகமாக்கல. அவரு ஓம்கிலாவுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுப்பாரு. ஓம்கிலாவுக்கு அதுல சேமிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்க வந்து 6 மாசம் ஆக போகுது, நான் ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுக்கு 8 இல்ல 10,000 ரூபாவதோ அனுப்ப முடியுது. பாவம், அம்மா செலவுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. மறுநாள் ஓம்கிலா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் பேசினா, அங்கிள் என்னோட சாலரிய 15,000 ரூபாவா கொடுங்களேன், என்னால வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் உன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேனா? உனக்கு வேலை கொடுத்துருக்கல, அதுவே நான் உன் மேல காட்டுற பெரிய கருணை தான். சேலரி எல்லாம் அதிகமாகாது, போய் வேலையை பாரு. அப்போ ஓம்கிலா கிட்ட வேற எந்த ஒரு வழியும் கிடையாது, அதனால அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறதுல கவனமா இருந்தா. அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட அடிக்கடி ஒரு நாய் வரும். ஓம்கிலா அதுக்கு மோத்தின்னு பேர் வச்சா. மோத்தி அங்க வரும்போதெல்லாம் ஓம்கிலா அதுக்கு சாப்பிட 2 மோமோஸ் கொடுப்பா. ஒரு நாள் ரெஸ்டாரண்டோட ஓனரு ஓம்கிலா நாய்க்கு மோமோஸ் கொடுக்கறத பாத்துட்டாரு. மோமோஸ் பண்றதுக்கான பொருளை எல்லாம் உன்னோட அப்பாவோட காசு வச்சும் வாங்கலல்ல, நீ நாய்களுக்கு போய் மோமோஸ் கொடுத்துட்டு இருக்க. இந்த 2 மோமோஸ நாய் சாப்பிடறதுனால உங்களுக்கு அப்படி என்ன குறைஞ்சு போயிடுச்சு? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் இழுக்கறீங்க நீங்க? இந்த மோமோஸுக்கான பணத்தை உன் சாலரியில இருந்து கட் பண்ணிடுவேன். அந்த மாசம் விஷ்ணு வெறும் 8,000 ரூபாய் தான் ஓம்கிலாவுக்கு கொடுத்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளியோட கொடூரமான செயலால ஓம்கிலா ஒரு முடிவு எடுத்தா. ஓம்கிலா நாரியன் கிட்ட சொன்னான், நான் இங்கே என்னோட வேலையை விடுறேன், நான் இப்ப எனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஆனா அதுக்காக நீ நிறைய பொருட்களை வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குமே, அப்புறம் உனக்கு ஒரு கவுண்டரும் தேவைப்படும், அதுல வச்சுதான் நீ மோமோஸ விற்க முடியும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு உன்கிட்ட பணம் இருக்குதா? நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் நீ கூடு. ஓம்கிலா கடல் கரை கிட்ட ஒரு கவுண்டர்ல மோமோஸ் விக்கிறதுக்கு ஆரம்பிச்சா.
இப்ப விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமா மோமோஸ் சாப்பிட யாரும் வரதில்ல. பீச்சுக்கு சுத்த வரவங்க அதிகப்படியான ஆட்கள் ஓம்கிலா கிட்ட மோமோஸ் சாப்பிடுவாங்க. ஓம்கிலா இப்போ மாசம் மாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. விஷ்ணுக்கு ஓம்கிலாவோட கவுண்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கிறத பார்த்து கவலை ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் என்னோட ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் வித்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணு வந்து என்னோட அதிகாரத்தையே முடிச்சு வச்சுட்டாலே, இவ என்னைக்கு வேணா என்ன மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் ஓபன் பண்ணிடலாம். ஒரு சின்ன செடி பெரிய மரமாகறதுக்குள்ள அதை வெட்டி அழிக்கிறது தான் நல்லது. விஷ்ணு ஒரு நாள் ஓம்கிலா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, ஓம்கிலா, என்னோட புது ஒர்க்கர்ஸ் மோமோஸ நல்லாவே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ மறுபடியும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடு. நான் உன்னோட சேலரிய 2,000 ரூபாய் அதிகமாக்கி தரேன். வேண்டாம் அங்கிள், இப்ப நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இப்ப இல்ல. அப்படினா நீ உன்னோட கவுண்டரை என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தூரமா கொண்டு போ. எதுக்காக பண்ணனும்? ஏன் இந்த பீச்சோட நிலம்லாம் உங்க அப்பாவுக்கு சொந்தமா? ஓம்கிலாவோட வாயில இருந்து குத்துற மாதிரி வார்த்தையை கேட்டதும் விஷ்ணுவுக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. நீங்க மோமோஸ தவிர இன்னும் வேற என்னென்னமோ சேல்ஸ் பண்றீங்க, அதுல போக்கஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாளா இந்த பொண்ணு என் கிட்ட தான் சேலரியை வாங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப இவ எனக்கே வாய்ப்பு தராளா? இவளோட அகங்காரத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சு வைக்கலன்னா என்னோட பேரு விஷ்ணு சந்திர தேசாய் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி ஓம்கிலா தன்னோட ரூமுக்கு போன போது 2 ஆட்கள் அவளை பிடிச்சிட்டாங்க. நீ மட்டும் உன்னோட கவுண்டரை விஷ்ணு அண்ணனோட கடையில இருந்து தூரமா கொண்டு போய் வைக்கலன்னா அது உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. எங்களோட ஆளுங்க அருணாச்சல பிரதேசலயும் இருக்காங்க. அவங்க உன்னோட குடும்பத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த ரெண்டு பேரும் ஓம்கிலாவை மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஓம்கிலாவுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மூச்சு விட முடிஞ்சது. ஓம்கிலா போன்ல தன்னோட அம்மா கிட்ட பேசினா, நீ பயப்படாதம்மா, யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ உன் வேலையில கவனத்தை செலுத்து. நீ உடனே இப்ப போலீஸ போய் பாரு. ஓம்கிலா போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணா, போலீஸ் விஷ்ணு கிட்ட போச்சு. விஷ்ணு அண்ணா, நீங்க இந்த ஏரியால ரொம்பவே நல்ல மனுஷன். நீங்க ஒருத்தனோட உயிரை எடுத்து கொலகாரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கவே இல்லையே. நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இந்த மாதிரி பயமுறுத்துற வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அந்த பொண்ணை அவளோட வேலையை செய்ய விடுங்க. போலீஸ் போனதுக்கு அப்புறம் விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சாரு. பலத்தால வேலையே நடக்காது, நான் நல்லா மாட்டிக்குவேன். நம்ம புத்தியை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம்கிலா கிட்ட ஒரு பொண்ணு வந்தா, ஹலோ மேம், நான் ஹிந்துஸ்தான் பே கம்பெனி மூலமா வந்திருக்கேன். ப்ளீஸ் நீங்க எங்க கோட் ஸ்கேனரை போட்டுக்கிறீங்களா? அதுக்கு பண செலவாகுமே, இது ஃப்ரீ. நீங்க என்கிட்ட உங்க மொபைலை கொடுங்க, இப்பவே நான் உங்க அக்கௌண்ட்டை இதுல லிங்க் பண்ணிடுறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஓம்கிலா யோசிச்சா, சரி நாமளும் இந்த ஸ்கேனரை போடலான்னு முடிவு பண்ணா. ஓம்கிலா தன்னோட மொபைல அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா. அந்த பொண்ணு ஒரு ஹேக்கர், அவளை விஷ்ணு அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு ஓம்கிலாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டா. இந்தாங்க முடிஞ்சது. மறுநாள் ஓம்கிலா தன்னோட ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக போனா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது அவளோட அக்கௌண்ட்ல 1 ரூபாய் காசு கூட இல்லைன்னு. ஓம்கிலா உடனே பேங்க்குக்கு போனா. அவ தன்னோட அக்கௌண்ட்டை பத்தி அங்க விசாரிச்சா. பேங்க்ல அவகிட்ட சொன்னாங்க, அதாவது அவ ஆன்லைன் பேமெண்ட் ஏமாற்றத்துக்கு பலியாயிட்டான்னு. ஓம்கிலாவுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஹிந்துஸ்தான் பேல இருந்து வந்த பொண்ணு அவளை ஏமாத்திட்டான்னு. ஓம்கிலா அந்த பொண்ணை பத்தின ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணா. ஆனா அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு விவரமும் கிடைக்கல. அங்க விஷ்ணு ஓம்கிலாவோட கவுண்டர்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டாரு. அதுலதான் ஓம்கிலா எல்லா பொருட்களையும் வச்சிருந்தா. இப்போ ஓம்கிலா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமும் கிடையாது, அப்புறம் பொருளும் கிடையாது. அவ அழுதுகிட்டே நாரியனை பாக்கிறதுக்கு போனா. நான் ஏமாந்துட்டேன் நாரியன். என்னாச்சு ஓம்கிலா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஓம்கிலா நாரியன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. எனக்கு உன்னால 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுமா? நாரியன் 2 நாளைக்கு முன்னாடிதான் கிராமத்தை விட்டு வந்திருந்தான். என்ன மன்னிச்சிடு ஓம்கிலா, நான் முந்தானேத்து தான் என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டு கிராமத்துல இருந்து வந்தேன். எல்லா பணத்தையும் கல்யாணத்துல செலவாக்கிட்டேன். ஓம்கிலா பீச்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு அதே நாய் மோதி வந்தது. அதுக்குதான் ஓம்கிலா மோமோஸ் கொடுப்பா. இன்னைக்கு உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். மோதி உடனே ஒரு கடவுளா மாறினா. நான் சமுத்திர தேவன் வருணன். இந்த நாயோட உருவத்துல இந்த பீச்ல சுத்திக்கிட்டு ஜனங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு எதுக்கு தரிசனம் கொடுத்தீங்க? நான் என்னைக்கும் பூஜை கூட பண்ணது கிடையாது. கடவுள் எப்பவும் ஒரு பிராணியோட ரூபத்துல வந்துதான் ஜனங்களுக்கு பரீட்சை வைப்பாரு.
வருணதேவன் ஓங்கிலா கிட்ட சில விதைகளை கொடுத்தாரு. இந்த விதைகளை கடற்கரை ஓரமா புதைச்சி வச்சுடு. அதிலிருந்து வர செடியில இருந்து உனக்கு மோமோஸ் கிடைக்கும். அந்த மோமோஸை உன்னால மட்டும்தான் அந்த செடியில இருந்து பறிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு வருணதேவன் மறைஞ்சிட்டாரு. ஓங்கிலா அந்த விதைகளை மண்ணில புதைச்சா மறுநாளே செடிகள் வளர்ந்து வந்தது. அதுல மோமோஸ் வளர்ந்திருந்தது. ஓம்கிலா அந்த மோமோஸை பறிச்சு ஒரு கூடையில வச்சா. அப்புறம் மோமோஸை விற்க ஆரம்பிச்சா. அந்த மோமோஸ்ல அதே சுவை இருந்தது. அதுல ஓம்கிலா தன்னோட கையால செஞ்ச மோமோஸோட சுவை இருக்கும். விஷ்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அதாவது ஓம்கிலா மண்ணுல மோமோஸ் செடி வளர்த்துருக்கானு அவரு ராத்திரியில மோமோஸ பறிக்கிறதுக்காக போனாரு. விஷ்ணு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒரு மோமோஸ கூட பறிக்க முடியல. அப்புறம் அந்த செடியையும் பிடுங்க முடியல. விஷ்ணு மார்க்கெட்டுக்கு போய் விஷப்பூச்சி மருந்த வாங்கிட்டு வந்தாரு. அது பயிர்களை அழிக்க கூடியது. அவரு அந்த மோமோஸ் செடியில பூச்சி மருந்த தெளிச்சாரு. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அப்பதான் வேகமா ஒரு அலை வந்தது. அது செடியில இருந்த பூச்சி மருந்து எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுச்சு. விஷ்ணு ஒரு வண்டியில நிறைய மரக்கட்டைகளை அள்ளிக்கிட்டு வந்தாரு. அவரு அந்த மரக்கட்டைகளை மோமோஸ் செடி மேல போட்டுட்டாரு. அப்புறம் அந்த மரத்துல அவரு பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சாரு. விஷ்ணு இப்ப எல்லா காரியமும் முடிஞ்சிடும்னு நினைச்சாரு. ஆனா அப்பதான் பீச்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் நெருப்பு அணைஞ்சிருச்சு. இந்த மழை இந்த நேரத்துலதான் வரணுமா? அப்பதான் நாரியன் அந்த இடத்துக்கு வந்தான். நீங்க எதுக்காக சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓம்கிலா என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மோமோஸ் ஒரு தெய்வம் அவளுக்கு கொடுத்த வரமா. யாராலையும் இதை எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு நாத்திகன். எனக்கு இந்த தெய்வத்தை பத்தியும் வரத்தை பத்தியும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னோட கடின உழைப்பை வச்சுதான் சம்பாதிச்சேன். ஓம்கிலாவோட இந்த மோமோஸை நான் உன் கண்ணு முன்னாடியே அழிச்சு காட்டுறேன். நீயே அதை பாரு. அப்பதான் ஓம்கிலா அங்க வந்தா. விஷ்ணு அங்கர், என்னோட மோமோஸ் செடிக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்காதீங்க. அப்புறம் நான் மறுபடியும் போலீஸ போய் பார்த்து அவங்க கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒருவேளை இவ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானா என்னோட இமேஜே அழிஞ்சு போயிடுமே. இப்ப நம்ம இங்கிருந்து ஒதுங்கி போறதுதான் நமக்கு நல்லதா இருக்கும். நீ தப்பா நினைக்கிற ஓம்கிலா. நான் இந்த மோமோஸ பாத்துட்டு போலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நரேன், நீ ஏன் கூட வா. விஷ்ணு நாரியனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. நரேன், நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை முதலாளி? நீ உன்னோட கிராமத்துக்கு போ. எப்படியாவது ஓம்கிலாவோட அம்மாவுக்கும் அவனோட தம்பிங்களுக்கும் ஜுரம் வர வச்சுடு. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ஓம்கிலா அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே இந்த இடத்த விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாள். அப்புறம் ஒரு வழியா ஓம்கிலா என்னோட வழியிலிருந்தும் நகர்ந்து போயிடுவா. நீ இந்த வேலையை செஞ்சனா நான் உனக்கு 15,000 ரூபாய் பணம் தருவேன். ஆனா நீ இந்த வேலையை செய்யலன்னா உன்னை நான் வேலையை விட்டு ஒரடியா தூக்கிடுவேன். நாரியனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவனால தூங்க முடியல. அட கடவுளே, நான் என்ன பண்றது? என்னால வேலையை விட்டு போக முடியாது. என்னோட மனைவியும் குழந்தையும் பசி அலையே செத்துருவாங்க. என் முதலாளி சொன்ன வேலையை முடிக்கிறத தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நான் இந்த பாவத்தை எனக்காக ஒன்னும் செய்யலையே. ஒரு கட்டாயத்தாலதான் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. கடவுளே, என்ன மன்னிச்சிடுங்க. அவன் கிராமத்துக்கு போனான். அப்புறம் ஓம்கிலா வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டு போனான். ஓம்கிலாவோட அம்மா நாரியனுக்கு சித்தி. சித்தி, நான் புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஓம்கிலாவோட அம்மா நாரியனை ரொம்பவே நம்புவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா. அது சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அது சரி, ஓம்கிலா எப்படி இருக்கா? வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓம்கிலாவோட வியாபாரமும் சூப்பரா போகுது. உங்களோட பொண்ணு ரொம்ப கடின உழைப்பாளி. இப்படி ஒரு பொண்ணு அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைப்பா. கொஞ்ச நேரம் பேசிட்டு நாரியன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஓம்கிலாவோட அம்மா அப்புறம் அவளோட தம்பிங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாங்க. அவங்க 4 பேருக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஓம்கிலா தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல. இந்த செடிகளை புடுங்க தானே முடியாது, ஆனா இதை என்னால அழிக்க முடியும்ல. விஷ்ணு ஒரு ரோலரை எடுத்துட்டு வந்தாரு. அவரு அந்த செடி மேல ரோலரை ஏத்தினாரு. ஆனா அப்ப கூட அந்த செடிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ரோலர் மேல ஏத்திட்ட உடனே செடிங்க மறுபடியும் அதே மாதிரி நின்னுச்சு. விஷ்ணு கோபத்துல பைத்தியம் ஆயிட்டாரு. அவருக்கு முன்னாடி அதே நாய் மோதி நின்றுட்டு இருந்தது. விஷ்ணு தன்னோட கோபத்தை அந்த நாய் மேல காட்ட நினைச்சாரு. இன்னைக்கு நான் இந்த நாயை சும்மாவே விட மாட்டேன். விஷ்ணு ரோலரை அந்த நாய் மேல ஏத்துறதுக்கு தான் இருந்தாரு. அப்பதான் நாய் வருணதேவனா மாறிடுச்சு. அப்புறம் அந்த வருணதேவன் விஷ்ணுவ ரோலரோட தூக்கி சமுத்திரத்தோட மத்தியில வீசினாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் அடிக்க வராது, என்னை காப்பாத்துங்க.
வருணதேவன் அவர்கிட்ட போய் சொன்னாரு, நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா நீ முதல்ல எனக்கு வாக்கு கொடு, ஓம் கிலாவோட வேலையில நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேன், ஓம் கிலாவோட வியாபாரத்துல என்னால எந்த ஒரு தொந்தரவும் வராது, அவளோட பணத்தை திரும்பவும் கொடுத்துடுறேன், அவளோட கவுண்டரையும் கொடுத்துடுறேன். அப்போதான் வருணதேவன் விஷ்ணுவை தூக்கி கடற்கரைக்கிட்ட வீசினாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அவர் ஓம்கிலாவோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் ஓம்கிலாவோட குடும்பத்தையும் சரி பண்ணாரு. ஓம்கிலா நகரத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் அவளோட வியாபாரத்தை பழையபடி நடத்தினா.